மென்பொறியாளர் சுவாத்தியை கொலை செய்ததாக கூறப்படும் ராம்குமாரை சென்னை குற்றவியல் 14வது நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத்தின் முன் ஆஜர்படுத்தினர் காவல்துறையினர். ராம்குமாரை விசாரணை கைதியாக போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததை அடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி கோபிநாத் பல்வேறு நிபந்தனைகளுடன் 3 நாட்கள் ராம்குமாரை விசாரிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். நாங்கள் சுவாதி கொலை வழக்கில் உண்மைக்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சுவாதி கொலை வழக்கில் நியாயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு அப்பாவி ராம்குமாரை டூல்ஸ் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்கள் தரப்பு. அதனால தான் இல்லை, அதை ராம்குமாரை வந்து பழையபடி கஸ்டடிங்க பேரில் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே கொலை செய்ய முயற்சிருக்காங்க. பழையபடியும் என்கவுண்டரில் போட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் எங்களுடைய மனுவை தாக்கல் செஞ்சுருந்தோம். அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டார் நீதிபதி. எங்களுக்கு பெரிய சந்தோஷம், ஏன்னா அதை கவனில் எடுத்துக்கிட்டு அவள் டாக்டர் வந்து 68 கிலோ இருப்பார் அப்படின்னு சொல்லி பொய்யா சொன்னார் சிறுத்தறி டாக்டர். ஏப்பா இவர் 68 கிலோ இருப்பாரா, 35 கிலோட இருக்க மாட்டாரியா அப்படின்னு சொல்லி பழையோடு எல்லாரும் இது பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விட்டு அவருடைய விடையை டெஸ்ட் பண்ணார். அதாவது நீதித்துறை நீதிபதிகள் எக்ஸ்பர்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க. அந்த இதை நிரூபிக்கும் விதமாக அவர் ஓடும் நிலையற்றவர் என்பதை உறுதி செய்து மற்றும் தப்பித்து போக வழியில்லாதவர் என்பதையும் உறுதி செய்து அதனால் நீங்கள் இத்தனை நாள் விசாரிச்சுக்கோங்க, 3 நாள் கொண்டு விசாரிச்சுக்கோங்க. ஆனால் அவரை வந்து எப்படி எடுத்து சென்றீர்களோ அப்படி எடுத்துக்கொண்டு வரணும். அவர் ஓடிட்டார், நாங்கள் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு நீங்கள் இது பண்ணிடக்கூடாது என்ற சந்தேகம் ஏற்படுத்த விதமாக அவர் அதை வெளியே சொல்லலை. ஆனால் அதெல்லாம் உறுதி செய்து உத்தரவாக போட்டிருக்காரு. அதனால் வந்து நீதித்துறை அன்றைக்கு ஐடி பேரட் நடத்தினதுக்கு மாறாக அந்த ஐடி பேரடில் நடத்தின நீதிபதி அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறனர். எவ்வாறு அதை கண்டுபிடித்தார் என்பதை பொறுத்து அவர் இது பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நீதிபதி எவ்வாறு மனக்கோளாறு உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீதிபதி எப்படி கண்டுபிடிச்சார்னா, டாக்டர் வச்சு விசாரித்தார், அந்த இவனுடைய முகபாவனை பார்த்தார், ரெண்டாவது இவருடைய அவரிடம் கேள்வி எழுப்பினார், அவரால் பேசவே முடியவில்லை என்பதையும் புரிந்து கொண்டார். அதனால் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டு எல்லாம் விசாரணை செய்து முடிவு பண்ணதில் இந்த நீதிபதி அவர் மனப்பிளர்ச்சியில் இருக்கிறார், மனநோயில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து அவர் ஓட தகுதியற்றவர், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து தயவுசெய்து எவ்வாறு என்னிடமிருந்து அழைத்து செல்கிறீர்களோ அவ்வாறே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நீதிபதி நீதி இன்னும் சாகவில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் நீதிபதி பார்த்தினார். 2 மணி நேர நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு காவல்துறையின் விசாரணையின் போது ராம்குமாரின் வழக்கறிஞரும் உடன் இருக்கலாம் என்றும், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ராம்குமார் இருக்கும் 3 நாட்களும் அவரை அவரது வழக்கறிஞர் சந்திக்கலாம் என்றும் நீதிபதி கோபிநாத் உத்தரவிட்டுள்ளார். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.